தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளித்து தாய்மொழியிலேயே மக்கள் உரையாட வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். சென்னையில் மக்களுடன் இணைந்து பார்த்தார் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன். உக்ரைனில் சிக்கியிருந்த மேலும் 198 இந்தியர்கள் ருமேனியாவில் இருந்து நாடு திரும்புகின்றனர். 4வது சிறப்பு விமானம் மூலம் புதுதில்லி வருகின்றனர். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை விளக்கும் அரிய புகைப்பட கண்காட்சி சென்னையில் தொடங்கி வைத்தார் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன். தமிழ்நாட்டில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாநிலம் முழுவதும் 43,000 முகாம்கள் மூலம் ஏற்பாடு. இலங்கைக்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. 3வது போட்டி தரம்சாலாவில் இன்று நடைபெறுகிறது.